வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பி வாசுவோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆன படம் சந்திரமுகி இந்த சந்திரமுகி படம் வந்து எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்து மலையாளத்தில் ஆக்டர் மோகன்லால் நடித்த மணிச்சித் தாழ்வு படத்தோடைய ரீமேக் ஸோ இந்த மணிச்சி தாழ்வு படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ரிலீஸ் ஆச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் பி வாசு இந்த மணிச்சித்திர தாழ்வு படத்தை கன்னடத்துல தான் அப்தமித்ரா அப்படின்னு ரீமேக் பண்ணாரு கன்னடத்துல பெரிய சக்சஸ் ஆனதுக்கப்புறமா தான் அதுக்கடுத்து தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இந்த சந்திரமுகி படத்தை எடுத்தாரு கேரளாவில் நடந்த ஒரு உண்மை அந்த சம்பவத்தை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய ஒரு கதை தான் மணிச்சித்திர தாழ்வு படத்துடைய கதை கதை தான் கன்னடத்தில் அப்தமித்ராவாகவும் தமிழில் சந்திரமுகியாகவும் ரிலீஸ் ஆச்சு ஆனா நிறைய பேர் வந்து சந்திரமுகியோடைய உண்மையான கதை இதுதான் அப்படின்னு என்ன மாதிரி சொல்லிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்த ஒரு குறுநில மன்னர் அவர் வந்து தமிழ்நாட்டு பக்கம் வரும்போது இங்க நாகவல்லி அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்க்கறாரு அவளுடைய அழகில் மயங்கி அந்த நாகவல்லி பெண்ணை அவருடைய அரண்மனைக்கே கூட்டிட்டு போயிடுறாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது நாகவல்லி தான் உண்மையான சந்திரமுகி அவங்களுக்கு நடந்த சம்பவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த சந்திரமுகி படத்தோடைய கதையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க ஆனா உண்மையிலேயே கேரளால அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கவே இல்லை அப்ப உண்மையான சம்பவம் எது எந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த சந்திரமுகி கதையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சந்திரமுகி படத்துக்கும் மணிச்சித்திரத் தாழ்வு படத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸஸ் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன இந்த மணிச்சித்திர தாழ்வு படத்தை அப்படியே ரீமேக் பண்ணாமல் நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் டேரெக்டர் பி வாசு வந்து கன்னடத்துலையும் தமிழ்லையும் எடுத்திருக்காரு ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் கேரளாவில் அலுமூட்டில் தரவாடு அப்படிங்கிற ரொம்ப பழமையான ட்ரெடிஷ்னலான ஒரு பேலஸ் ஒரு அரண்மனை ஒன்று இருக்குது இந்த அரண்மனை கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் முட்டம்ல மவேலிக்கரா ரோடில் இருக்குது இந்த அரண்மனையில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அலுமூட்டில் தரவாடுங்கிற இந்த அரண்மனையில் வந்து பார்த்தீங்கன்னா எழவா சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இந்த அரண்மனையில் வந்து வாழ்ந்திருக்காங்க ஸோ இந்த குடும்பத்தோடைய தலைவர் இந்த ஃபேமிலியோடைய ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரணவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ப்ரொனன்சேஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம் மன்னிச்சுக்கோங்க அவர் அப்படிங்கிறது இந்த குடும்ப தலைவருடைய பேர் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடைய ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரணவர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் இந்த குடும்பத் தலைவருடைய பேர் வந்து சரியாக எந்த இடத்துலையும் சொல்லப்படலை மேபி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கரணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் லார்டாக இருந்திருக்காரு ஸோ இவர்கிட்ட நிறைய நிலம் இருந்திருக்கு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் பெரிய பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் கார் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கும் அந்த வகையில் திருவதங்கூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர்கிட்ட தான் கார் அப்படிங்கிறதே இருந்திருக்கு மகாராஜாவை தவிர்த்து மீதி கார் வச்சிருந்த சில பேர்ல இந்த கரணவரும் ஒருத்தர் ஸோ இவர்கிட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருந்திருக்கு இந்த கரணவருக்கு திருவதங்கூர் மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா அலுமூட்டில் சன்னன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையே வந்து கொடுத்திருக்காரு இந்த கரணவரும் இவருடைய குடும்பமும் வாழ்ந்த இந்த அலுமூட்டில் தரவாடுங்கிற இந்த அரண்மனையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேல வேலையாட்கள் வந்து வேலை செஞ்சிருக்காங்க இந்த அரண்மனையிலே ரெண்டு பகுதி இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னு வந்து மெடா இன்னொன்னு வந்து எட்டு கேட்டு மெடா வந்து பாத்தீங்கன்னா ஆண் வேலையாட்கள் தங்குற இடமா இருந்திருக்கு எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண் வேலையாட்கள் தங்குற இடமா இருந்திருக்கு ஸோ இப்படி நல்ல செல்வ செழிப்பாக இருந்த இந்த கரணவருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கேரளாவில் வந்து மருமக்க தாயம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் சில சமூகம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க மருமக்கத்தாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குடும்ப தலைவர் இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்புகள் எல்லாம் அவருக்கடுத்து அவருடைய பசங்களுக்கு தான் போய் சேரும் ஆனால் தாயம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஒரு குடும்ப தலைவர் இருக்கார் அப்படின்னா அவருடைய சொத்து எல்லாமே அவருடைய பசங்களுக்கு போய் சேராது அவருடைய மருமகன் மருமகளுக்கு போய் சேரும் அதாவது அவருடைய அக்காவோ இல்லை தங்கச்சி பசங்களுக்கு தான் போய் சேரும் ஸோ அந்த வகையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையில் இந்த ஜாயின்ட் ஃபேமிலியோடைய தலைவராக இருந்த கரண் அவர் வந்து அவருடைய எல்லா சொத்தியுமே அவருடைய பசங்களுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை கேள்விப்பட்ட உடனே இவருடைய மருமகன் மருமகன்கள் வந்து இவரை கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க முடிவு பண்ண மாதிரியே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவரை கொடூரமாக கொன்று இருக்காங்க கொண்டுட்டு அந்த அரண்மனையிலேருந்து பணம் தங்க நகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தப்பிச்சு போகலான்னு நினைக்கும்போது அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு பெண் வந்து இந்த மாதிரி இவங்க கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போகிறத பார்த்துடுறாங்க ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த சாட்சியும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எந்த தப்பும் செய்யாத இந்த பெண்ணையுமே கொடூரமாக கொலை பண்ணிட்டு அந்த அரண்மனையை விட்டு தப்பிச்சு போயிடறாங்க தப்பிச்சு போன இவங்க எல்லாரும் ஒரு கட்டத்துல வந்து மாட்டிக்கிறாங்க அண்ட் கரண் கொன்ன அந்த மருமகனை வந்து பாத்தீங்கன்னா தூக்குல இட்டு கொலை பண்ணிடுறாங்க ஸோ இந்த கொலை சம்பவம் வந்து அந்த சமயம் பயங்கர பரவலா வந்து பேசப்படுது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரண்மனை வந்து ஒரு அமானுஷ அரண்மனையா மாறுது அந்த அரண்மனையில இருந்து நிறைய அமானுஷமான சத்தம் கேக்குதுன்னு சொல்லி யாருமே அந்த அரண்மனைக்குள்ள போக இப்படி நடந்து ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரண்மனை வந்து ஒரு அபேண்டன் ஆன ஹாண்டட் பிளேஸ் மாறிடுது சோ இப்போ வரைக்குமே அந்த அரண்மனைக்குள்ள போறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அந்த அரண்மனைக்கு வெளியில இருக்கிற ஒரு சின்ன வீட்ல வந்து பாத்தீங்கனா ஒரு கணவன் மனைவி இருக்கங்களா அவங்கதான் அந்த அரண்மணியோட வெளிப்புறத்தை பராமரிக்கிறதா சொல்றாங்க சோ இப்பவும் அந்த அரண்மனை வந்து அதே இடத்துல தான் இருக்கு நீங்க அங்க போனீங்க அப்படின்னா அந்த அரண்மனையை வந்து சுத்தி காட்டுவாங்க வெளியில மட்டும் தான் சுத்தி பார்க்க முடியும் உள்ளுக்குள்ள யாராலையும் போக முடியாது சோ இதுதான் உண்மையா நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் மதுமுட்டம் அப்படிங்கிற ரைட்டர் வந்து மணி சித்திர தாழ்வு படத்தோட கதை எழுதி இருக்காரு சோ வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அலுமூட்டில் தரவாடு அந்த பேலஸ் எங்க இருக்கோ கரெக்டா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இவருடைய வீடு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இப்போவும் இவர் அதே வீட்டில் தான் தனியாக இருக்கிறதாவும் சொல்றாங்க மது முட்டம் வந்து அவருடைய சின்ன வயசுலேருந்தே இந்த அரண்மனை பற்றின விஷயங்களை அவர் கேட்டு வளர்ந்ததுனால அதுல ஆகி தான் இந்த கதையை எழுதி இருக்கிறதா சொல்றாங்க ஸோ இந்த கதையில மெயின் கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் அந்த சந்திரமுகிங்கிற அந்த கேரக்டர் தான் ஸோ அதுக்கு இன்ஸ்பிரேஷனா என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அலுமூட்டில் தரவாடுங்கிற அந்த அரண்மனையில் எட்டு கேட்டு அந்த பகுதி தான் பெண்கள் தங்கி இடமா இருந்திருக்கு அந்த எட்டுக்கெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பெண்ணோட ஓவியம் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா யார் அந்த பெண் அப்படிங்கறத சரியா குறிப்பிடப்படல பட் அந்த பெண்ணுடைய ஓவியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஈர்க்கிற விதமா இருக்கும் சொல்றாங்க கதையில இந்த நாகவல்லிங்கிற கேரக்டர் அதாவது மலையாளத்துல நாகவல்லி தமிழ்ல வந்து சந்திரமுகி ஸோ இந்த கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கு அந்த ஓவியம் கூட மதுமுட்டம்க்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கா இருந்திருக்கலாம் ஸோ இதுதான் கேரளாவில் நடந்த உண்மை சம்பவம் இந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி நிறைய கற்பனைகளை கலந்த வந்து தான் இந்த மணி சித்திரை தாழ்வு படத்தோடைய கதையை மதுமுட்டம் எழுதியிருக்காரு இந்த கதையை தான் தமிழில் சந்திரமுகி படமாக நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு எந்த டாபிக் எடுத்து பேசினா நல்லா இருக்குங்கிற உங்களுடைய சஜஷன்ஸையும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுங்கள் சினிமா டாபிக்ஸை தாண்டி ஜென்ரலாக மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்ஸை நம்மளுடைய டிலை தமிழ் சேனலில் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ சேனலோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலில் போட்டிருக்க வீடியோஸை பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம டிலைட் சினிமாஸோடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜஸில் மூவி அப்டேட்ஸ் ஃபேக்ஸ் அப்படின்னு எல்லாமே போஸ்ட் இருக்கோம் ஸோ இன்னும் நீங்கள் எங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க